பாலிவுட் பாஷா என்றும் கிங் ஆஃப் ரொமான்ஸ் என்றும் ரசிகர்களால், குறிப்பாக ரசிகைகளால் கொண்டாடப்படும் ஷாருக் கானுக்கு சினிமா வாய்ப்பு எளிதில் கிடைத்துவிடவில்லை. டெல்லியில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஷாருக் கானின் ஆரம்ப கால வாழ்க்கை வசந்தம் நிறைந்ததாக இல்லை. பெற்றோர் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட மனச்சிதைவினால் பாதிக்கப்பட்ட சகோதரியை கவனித்துக் கொள்ளும் கடமையும் அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில்தான் தில் தரியா என்ற தொலைக்காட்சி தொடரில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் நடிகர்களுக்கு உண்டான முகவெட்டு உள்ளிட்ட எந்த அம்சமும் இல்லாத தனக்கு சினிமா என்பது பெருங்கனவு என்று எண்ணிக்கொண்டார் ஷாருக் கான். ஆனால் அடுத்து அவர் நடித்த ஃபௌஜி தொடருக்கு கிடைத்த நல்ல விமர்சனங்கள் அவரை சினிமாவின் பக்கம் திசை திருப்பின. பள்ளி காலத்தில் ஹாக்கி மற்றும் கால்பந்து விளையாட்டுகளில் சிறந்து விளங்கிய ஷாருக் கானுக்கு தான் ஒரு விளையாட்டு வீரனாக வேண்டும் என்கிற கனவு இருந்தது. ஆனால் விதி இன்று அவரை உலகின் வெற்றிகரமான நடிகர்கள் பட்டியலில் இடம்பெற செய்துள்ளது. பாலிவுட்டின் கதவுகளை தட்ட டெல்லியிலிருந்து மும்பைக்கு வந்த ஷாருக் கானை தான் இயக்கிய தில் ஆஷ்னா ஹே திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினார் நடிகை ஹேம மாலினி. அன்று தொடங்கிய திரைப்பயணம் 32 ஆண்டுகளாகியும் இன்று வரை அவரை கலெக்ஷன் கிங்காக வைத்துள்ளது. 90களில் பெரும்பாலான படங்களில் ரொமான்டிக் ஹீரோவாக வலம் வந்த அவரை ரசிகைகள் தங்களது மானசீக காதலனாகவே கொண்டாடினார்கள். ஒரே மாதிரியான கதாபாத்திரத்தில் தொடர்ந்து நடித்தாலும் அவர் வெளிப்படுத்திய உடல் மொழி, முக பாவனைகள் ரசிகைகளை கட்டி போட்டன. தனக்கு தெரிந்ததை திரைமொழியாக்கி எப்படி வசூலில் சாதனை படைப்பது என்பதில் அதிக கவனம் செலுத்திய ஷாருக் கான் பாலிவுட்டின் தவிர்க்க முடியாத ஹீரோவாக மாறினார். அவரது டைமிங் ஹியூமர் பல இடங்களில் ரசிக்க வைத்திருந்தாலும் அவருக்கு சிக்கல்களையும் தேடித்தந்தது. புகழின் உச்சுக்கு சென்றாலும் அமீர் கான், சல்மான்கான் போன்றோருடன் ஏற்பட்ட மோதல்களால் சர்ச்சைகளுக்கும் தீனி போட்டார் ஷாருக் கான். சக் தே இந்தியா, ஸ்வதேஷ், ஹேராம் போன்ற நடிப்புக்கு பேர் சொல்லும் படங்களிலும் தனது திறமையை வெளிப்படுத்தினார் ஷாருக் கான். அர்ப்பணிப்புடன் தனது கதாபாத்திரத்தை அணுகும் ஷாருக் கான் தொழிலதிபராகவும் தன்னை நிரூபித்து காட்டியவர். தயாரிப்பு நிறுவனமான ரெட் சில்லிஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL அணியின் உரிமையாளர் என இரட்டை குதிரை சவாரி செய்து அதிலும் வெற்றி கண்டார். தான் நடிக்கும் படங்களில் தன்னையே விமர்சனம் செய்யும் காட்சிகளையும் வைப்பது இவரது இன்னொரு பரிமாணம். மிகப்பெரிய ஸ்டார் ஆன பிறகும் இவர் தொகுத்து வழங்கிய கோடீஸ்வரன் நிகழ்ச்சி ஷாருக் கானுக்காகவே ரசிகர்களால் விரும்பி பார்க்கப்பட்டது. ஒருமுறை ஹைதராபாத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ண குகில்லா என்பவர் கோன் பனேகா குரோர்பத்தி நிகழ்ச்சியில் ஒரு தவறான பதிலை கூற அதனால் பரிசாக கிடைக்க வேண்டிய பெருந்தொகையை இழந்தார். ஆனால் அந்த கணத்திலேயே தனது கையில் கட்டியிருந்த சுமார் 1.5 லட்சம் மதிப்பிலான கை கடிகாரத்தை அவருக்கு பரிசாக தந்தார் ஷாருக் கான். இப்படி ரியாலிட்டி ஷோக்களில் அவர் நிகழ்த்திய ஆச்சரியங்கள் ஏராளம். 2005 பத்மபூஷன் விருது பெற்ற இந்த பாலிவுட் கிங் கான் பிலிம்பேர் விருதிற்கு 30 முறை பரிந்துரைக்கப்பட்டு 15 முறை விருதுகள் பெற்றுள்ளார். 58 வயதில் அடியெடுத்து வைக்கும் ஷாருக் கான் இன்றும் உலக அளவில் வசூலை வாரி சுருட்டும் நடிகர்களில் நம்பர் 1 இடத்தில் தொடர அவர் தனக்கு தெரிந்ததை தரமாக செய்வதே காரணம். வாழ்த்துகள் SRK.